Hello friends, welcome to Lukshika Samayal. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான ingredientsலாம் பார்த்திடலாம். நெத்திலி மீன் clean பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 1, தக்காளி 2, பூண்டு பல் 15 தோல் எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் அரை முடி எடுத்துக்கலாம். அது வந்து பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் லெமன் சைஸ்ல எடுத்துக்கலாம். அத கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் 3 ஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கடாய் வெச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். மீன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். brown கலர்ல சேஞ்ச் ஆனோன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மெசஞ்ச பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிளறிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வெச்சோம்ல, நான் அதுலயே தண்ணி 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி தனியா சேக்கல நான். இப்போ இத ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சு வெச்சத. இது கலந்த பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. இப்போ கரண்டி போட்டு கிண்டாதீங்க. லைட்டா அந்த குழம்புல வந்து அது மூழ்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. லைட்டா கொதி வரும். இப்போ பாருங்க மீன் வெந்திருக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி வெச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லயே வேகட்டும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் சாதத்தோட சாப்பிடுறேன். இது இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. Thanks for watching. Bye.